அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவம்பாவை பாடலும் அதற்கான விளக்கமும் இன்றைய கண்டு திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் திருவம்பாவை பதினைந்தாவது பாடல் ஓர் ஒரு காலியம்பெருமான் என்றே நம் பெருமான் சீரொரு கால்வாய் ஓவாள் சித்தம் கலி கூற நீரொருகால் ஓவானெடும் தாரை கண் பணிப்ப கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணிகால் பேர் அரையற்கி இங்கனே பித்தொருவர் ஆமாறோம் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வார் உருவ பூன்முலையில் நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இதன் பொருள் நாம் ஒவ்வொரு சமயமும் சிவபெருமானை எம்பெருமான் என்று சொன்னோம் அவளோ நம் பெருமானுடைய பெருமைகளை ஒரு காலம் விடாமல் சொல்கிறாள் அவ்வாறு சொல்லும்போது அவள் கண்களிலிருந்து வழியும் நீர் ஒரு காலம் நிற்பதில்லை நீண்ட தாரையாக கண்ணீர் வருகிறது அவள் இவ்வுலகில் உள்ள யாரையும் வணங்குவதில்லை விண்ணுலகில் உள்ள தேவர்களையும் வணங்குவதில்லை பெரிய தலைவனாகிய சிவபெருமானிடம் இவ்வாறு பித்து பிடைக்கும் தன்மையுடையவர்களும் உண்டோ இவ்வாறு நமக்கு ஆளாக கொள்ளும் ஞான வித்தகர் சிவபெருமானைத் தவிர யாருளார் கச்சி உருவுமாறு அழகிய அணிகலன்கள் மேவியதனங்களை உடைய பெண்களே வாய் நிரம்ப நாமும் எம்பெருமானை பாடி எழுச்சியும் அழகுமுடைய இந்த பூம்பூனைகளில் பாய்ந்து ஆடுவோமாக தில்லை அம்பலம்